அன்பார்ந்த மாணவர்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 11 வகுப்பு வணிகவியல் பாடத்தில் முதல் பாடம் இந்திய துணைக்கண்டத்தில் வாணிக வரலாற்று பின்னணி என்ற முதல் பாடத்தினுடைய 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களை உங்களுக்கு விரிவாக விளக்குகிறேன். முதலில் 2 மதிப்பெண் வினா. முதல் இரண்டு மதிப்பெண் வினா, பண்ட மாற்று முறை என்றால் என்ன? பண்ட மாற்று, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ட மாற்று, பண்டத்தை மாற்றுதல். பண்டம்னா பொருள். ஒரு பொருளுக்கு மாற்றாக அல்லது பதிலாக மற்றொரு பொருள் பரிமாற்றம் செய்யப்படும் முறையினை பண்ட மாற்று முறை என்று கூறுகிறோம். அதாவது ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுத்து பெற்றுக்கொள்ளுதல். ரெண்டு, இப்போ நம்ம ஒரு பழைய காலத்தில் நம்ம ஊரெல்லாம் பார்த்தோம்னா வண்டியில் கொண்டு வருவாங்க, உப்பு கொண்டு வருவாங்க. நம்மகிட்ட நெல் வாங்கிக்கிட்டு உப்பை கொடுப்பாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு கொண்டு வருவாங்க, மிளகு, மிளகாய், இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நெல், அரிசி, இது மாதிரி பொருட்களை பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு பெயர் பண்ட மாற்று முறை. நம்ம பக்கத்து வீட்டிலேயே பார்ப்போம். நம்ம வீட்டில் 10 முருங்கைக்காய் இருக்கும், பக்கத்து வீட்டில் வெண்டைக்காய் 4-5 கிலோ இருக்கும். அவங்க வெண்டைக்காயை மட்டும் திங்க முடியாது, நம்ம வந்து முருங்கைக்காய் மட்டும் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம 4 முருங்கைக்காய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காயை வாங்கி நம்ம பயன்படுத்திக்குவோம். இதற்கு பெயர் பண்ட மாற்று முறை. ஒரு பொருளுக்கு மாற்றாக அல்லது பதிலாக மற்றொரு பொருள் பரிமாற்றம் செய்யப்படும் முறையினை பண்ட மாற்று முறை என்று கூறுகிறோம். இது முதல் கேள்வி. இரண்டாவது 2 மதிப்பெண் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளங்காடி என்றால் என்ன? நாள் பிளஸ் அங்காடி. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், அங்காடி என்றால் பொருட்களை வியாபாரம் செய்யும் இடம், பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய இடம் தான் அங்காடி, வியாபாரம் செய்யக்கூடிய இடம். அப்போ நாளங்காடி அப்படின்னா ரெண்டு பிரிங்க, நாள் பிளஸ் அங்காடி. நாள்னா பகல், பகலில் வியாபாரம் நடக்கும் இடம் நாளங்காடி எனப்படும். பகலில் வியாபாரம் நடக்கக்கூடிய இடம்தான் நாளங்காடி. அடுத்து 2 மதிப்பெண் வினா, மூன்றாவது 2 மதிப்பெண் வினான்னு பார்த்தீங்கன்னா, அல்லங்காடி என்றால் என்ன? நம்ம முன்னாடி பார்த்தோம், அங்காடினா வியாபாரம் செய்யும் இடம், நாளங்காடினா பகலில் வியாபாரம் செய்யும் இடம். அல்லங்காடினா அல்லுனா இரவுன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அல்லும் பகலும், அப்போ அல்லுனா இரவு, இரவில் வியாபாரம் நடக்கும் இடம் அல்லங்காடி எனப்படும். நல்லா புரிஞ்சுங்க, அங்காடினா வியாபாரம் நடக்கும் இடம், நாளங்காடினா பகலில் வியாபாரம் நடக்கும் இடம், அல்லங்காடினா இரவில் வியாபாரம் நடக்கும் இடம். ஓகே, அடுத்தது இந்த பாடத்தில் முதல் பாடத்தில் 3 மதிப்பெண் வினா. 3 மதிப்பெண் வினா முதல் பாடம், முதல் கேள்வி என்னென்னா, வணிகம், வணிகத்தின் பொருள் தருக. வணிகம்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், வியாபாரம்னா பொருளை வாங்கி விற்பதை செய்தல் வியாபாரம். ஆனால் வணிகம்னா வியாபாரத்தோடு சேர்ந்த மற்ற பணிகளும். அதுதான் எப்படி கொடுக்குறாங்கன்னா, பொருளாதார நடைமுறை பணிகளோடு தொடர்புடைய உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் துறையே வணிகம் எனப்படும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தோடு சேர்ந்த மற்ற பணிகளும் வணிகம் எனப்படும். புரியுதா? ஓகே, அடுத்த 3 மதிப்பெண் வினா, முதல் பாடத்தில் இரண்டாவது 3 மதிப்பெண் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருவூர் பாக்கம் மற்றும் பட்டினப்பாக்கம் விளக்குக. மருவூர் பாக்கம் என்றால் என்ன, பட்டினப்பாக்கம் என்றால் என்ன? சிம்பிளான விஷயம், மருவூர் பாக்கம்னா உள்நாட்டு நகரம், பட்டினப்பாக்கம்னா கடலோர நகரம், கடலோர நகரம், கடலுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்கள். பூம்புகார் போன்ற பெரிய நகரத்தில் மருவூர் பாக்கம் உள்நாட்டு நகரம் மற்றும் பட்டினப்பாக்கம் கடலோர நகரம் ஆகியவை, இந்த ரெண்டு நகரங்கள் தான் இருக்குது. இதுதான் மருவூர் பாக்கம்னா உள்நாட்டு நகரம், உள்ளே இருக்கிறது. கடலுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டினப்பாக்கம். இது எதற்கு, இவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உணவுப் பொருட்கள் மற்றும் பல்பொருட்கள், பல வகை பொருட்களை வியாபாரம் செய்யும் இடங்கள். பல்பொருட்கள் இந்த மாலெலாம் போகிறோம்ல, எல்லா பொருளும் விற்கும், அந்த மாதிரி இப்போ எல்லா பொருளும் விற்கக்கூடிய இடங்கள் இந்த மருவூர் பாக்கமும் பட்டினப்பாக்கமும். புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்த முதல் பாடத்தில் அடுத்த 3 மதிப்பெண் வினா, மூன்றாவது 3 மதிப்பெண் வினா,
பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் யாவை? பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொற்கை, சாலியூர், காயல்பட்டினம், மருகாவூர் பட்டினம், குமரி. கொற்கை, சாலியூர், காயல்பட்டினம், மருகாவூர் பட்டினம், குமரி. இவைதான் பாண்டியர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட துறைமுகங்கள். அடுத்தது, முதல் பாடத்தில் ஐந்து மதிப்பெண் வினா. ஐந்து மதிப்பெண் முதல் வினா என்னன்னா, வணிகத்தின் பல்வேறு தடைகளை விளக்குக. வணிகம்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், வியாபாரத்தோடு சேர்ந்த மற்ற பணிகள். அப்ப வணிகத்தினுடைய பல்வேறு தடைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 தடைகள் இருக்கு, அதுல 5 தடைகள் நீங்க படிச்சீங்கன்னா போதும். முதல் தடை, ஆள்சார் தடை. உற்பத்தியாளரும் நுகர்வோரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத நிலையே ஆள்சார் தடை எனப்படும். வியாபாரம் இந்த ஆள்சார் தடையை நீக்குகிறது. உற்பத்தி செய்யக்கூடியவங்க ஒருத்தராக இருப்பாங்க, பயன்படுத்துபவர்கள் ஒருத்தராக இருப்பாங்க, இதுதான் ஆள்சார் தடை. யார் இப்போ ஃபேன், உதாரணத்துக்கு ஃபேன், கிராம்டன் ஃபேன் நம்ம பயன்படுத்துகிறோம், யார் உற்பத்தி செய்கிறாங்கன்னே தெரியாது. உற்பத்தி செய்கிறவங்க எங்கேயோ இருப்பாங்க, நாம் இங்கே உட்காந்துட்டு, நம்ம திருச்சியில் உட்காந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ உற்பத்தியாளரும் நுகர்வோரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத நிலைதான் ஆள்சார் தடை. ஆனால் இந்த ஆள்சார் தடையை நீக்குவது வியாபாரம். வியாபாரத்தில் விற்பனையாளரும் நுகர்வோரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்குவாங்க. இரண்டாவது தடை, இடத்தடை. இடம், உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் பிரிக்கும் தூரமே இடத்தடை எனப்படும். பிரிக்கும் தூரம், போக்குவரத்து இந்த இடத்தடையை நீக்குகிறது. இப்போ கிராம்டன் ஃபேன் பாம்பேயில் தயார் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள். நாம் திருச்சியில் பயன்படுத்துகிறோம், இப்போ உற்பத்தியாளர் பாம்பே, நுகர்வோர் திருச்சி. இந்த 2000 கிலோமீட்டர் இருக்கு பாரு, இதுதான் இடத்தடை. உற்பத்தி செய்யக்கூடிய இடம் ஒரு இடமா இருக்கும், பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம். உற்பத்தி செய்த பொருள் அங்கேயே பயன்படுத்தணும்னா எல்லா பொருளும் பயன்படுத்த முடியாது. காஷ்மீரில் வந்து ஆப்பிள் விளையுது, எல்லாருமே காஷ்மீர்லேயே ஆப்பிள் மட்டுமே திங்கிறாங்களா? இங்கே நெல் விளையுது, அப்போ காஷ்மீரில் இருக்கவங்க வந்து சாப்பாடு சாப்பிட்றது இல்லையா? அப்போ போக்குவரத்து, ரயில் மூலமோ, லாரி மூலமோ, விமானம் மூலமோ, சரக்கு விமானம் மூலமோ, டூ வீலர் மூலமோ, ஏதோ ஒரு வழியாக பொருள், உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து நுகர்வோருக்கு வந்து சேர்கிறது. அந்த இடத்தடையை போக்குவரத்து நீக்குகிறது. மூன்றாவது, காலத்தடை. காலத்தடை, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் ஆண்டு முழுவதும் தேவைப்படுகிறது, இதுவே காலத்தடை எனப்படும். பண்டக காப்பு இந்த காலத்தடையை நீக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள், நம்ம உதாரணம், நம்ம காஷ்மீரில் ஆப்பிள் எல்லா நாளும் விளையாது, குளிர் நாட்களில் மட்டும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் தான் விளையும். ஆனால் நம்ம ஏப்ரல் மே மாதம் அப்படியே அப்படின்ட்டு போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ்ங்கிறோம். ஜனவரி மாதம் விளையக்கூடிய ஆப்பிள் நமக்கு மே மாதம், நமக்கு ஏப்ரல் மே மாதத்தில் நமக்கு இது கிடைக்குது, ஜூஸ் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? காலத்தடை. அப்போ கிடைக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை, பண்டக காப்பு, பண்டகத்தை காக்கக்கூடிய பொருளை காக்கக்கூடிய இடம், நம்ம இங்கிலீஷில் கோடவுன்னு சொல்லுவோம், குடவுன் தமிழ் கலோக்கியலாக சொல்லுவோம், கோடவுன். பண்டகத்தை காக்கக்கூடிய அந்த பண்டக காப்பில் வச்சிருந்து பயன்படுத்துகிறோம். நீ ஏன் காஷ்மீர் போகிற? நம்ம வேதாரண்யத்தில் எடுத்துக்கோங்க, உப்பு, மழை நாளில் உப்பு தயார் பண்ண முடியாது, வெயில் நாட்களில் தான் உப்பு தயார் செய்ய முடியும், உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் நம்ம இப்போ மழை நாளில் வந்து நம்ம உப்பு போடாமல் சோறு சாப்பாடு சாப்பிட்றோமா? எல்லா பொருட்களிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வெயில் நாட்களில் உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு எல்லா பண்டக காப்பில் வைத்திருந்து பாதுகாக்கப்பட்டு எல்லா நாட்களிலும் ஆண்டு முழுவதும் அந்த உப்பு பயன்படுத்தப்படுகிறது. இதில் ஒரு இன்னொரு பெரிய பயன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா காலத்தில் பண்டக காப்பில் வைத்திருந்து எல்லா காலத்திலும் கிடைப்பதால் பொருளினுடைய விலை ஒரே சரிசமமாக இருக்கிறது. கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமாக ஓடி போய் வாங்குவோம். அப்ப காலத்தடை. அடுத்து நான்காவது தடைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்த இதே கேள்வியில் வணிகத்தின் தடைகளில் நான்காவது தடை, நிதி தடை. உற்பத்தியாளர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கும் அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் தேவையான நிதி கிடைப்பது கிடையாது. ஒரு தொழிலை தொடங்கணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அதை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் பணம் வேணும். இந்த பணம் கிடைக்காத நிலைதான் நிதி தடை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிதிக்கு எங்கே போகிறோம்? வெரி குட், பேங்க்கு அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் போகிறோம். உற்பத்தியாளர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கும் நடத்துவதற்கும் தேவையான நிதி கிடைக்காமல்
நிதி தடை ஏற்பட்டால் அதை நீக்குவது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தான். அப்ப நிதி தடையை நீக்குவது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள். ஐந்தாவது தடை, அறிவுசார் தடை. சந்தை மற்றும் பொருள் பற்றிய விவரங்கள் தெரியாததால் நுகர்வோர் தரமான பொருட்களை வாங்குவதில்லை. இது அறிவுசார் தடை எனப்படும். இந்த அறிவுசார் தடையை விளம்பரம் நீக்குகிறது. இப்போ ஒரு பொருளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியலன்னு என்ன பண்ணுவோம், ஏமாந்து பர்மா பஜாரில் போய் ஏமாந்து போய் பொருளை வாங்கிட்டு வருவோம். சாம்சங் போய் 20,000 வாங்குவோம். நல்ல தரமான பொருள் கடையில் போய் சாம்சங் ஷோரூமில் போய் 20,000 வாங்குவோம். அவன் 2 வருஷம் கேரண்டி கொடுப்பான், வாரண்டி கொடுப்பான். ஆனால் பர்மா பஜார்லேயே ரோட்டில் போட்டிருக்கிற கடைகள்லேயே போய் நம்ம ஒரு பொருளை வாங்கினால் அது என்ன பொருள், சைனா மேக்கு போய் வாங்குறோம், 2,000 ரூபாய்க்கு போய் வாங்குறோம், கீழே விழுந்துச்சுன்னா தனித்தனியாக வந்துடும், பீஸ் பீஸாக வந்துடும். அப்போ உண்மையான பொருள் பற்றிய விவரம் எதுவும் தெரியவில்லை என்றால் அதுதான் அறிவுசார் தடை. அப்போ ஒவ்வொரு பொருளை பற்றியும் நமக்கு விளக்கக்கூடியது விளம்பரம். பிள்ளைங்களே என்ன கேட்குது, இப்போ க்ளோஸ்அப் பேஸ்ட் கொடுப்பாங்குது, எதை பார்த்துட்டு விளம்பரம். என்ன பிஸ்கட்டுப்பா வேணும், ஓரியோ பிஸ்கட்டு தான் வேணுங்குது. நம்ம ஓரியோவுக்கு விளம்பரம் கொடுக்கல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ பொருட்களை பற்றிய விவரத்தை அறியக்கூடிய அளவில் நமக்கு இருக்கக்கூடியது விளம்பரம். இந்த அஞ்சு தான் வணிகத்தின் தடைகள். இந்த கேள்வி முக்கியமான கேள்வி, நல்லா படிச்சுக்கங்க. அடுத்தது, இந்த முதல் பாடத்தில் இரண்டாவது 5 மதிப்பெண் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகள் யாவை, பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகள் யாவை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு பொருளுக்கு மாற்றாக மற்றொரு பொருள் பரிமாற்றம் செய்யப்பட்டால் அதுதான் பண்டமாற்று முறைன்னு பார்த்தோம். இப்போ அதற்கான நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 நிபந்தனைகள் இருக்குது. 1, ஒவ்வொருவருக்கும் தேவைக்கு அதிகமாக பொருட்கள் இருப்பில் இருக்க வேண்டும். இப்போ ஏன்ட்ட ஒரே ஒரு முருங்கைக்காய் இருக்குது, நாம் போய் பக்கத்து வீட்டில் அதை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட 1/2 கிலோ இருக்கக்கூடிய வெண்டைக்காயை வாங்கிட்டு வருவோனா, வாங்கிட்டு வர மாட்டேன். 10 முருங்கைக்காய் இருந்தால் எனக்கு 2 இருந்தால் போதும், 2 முருங்கைக்காய் இருந்தால் போதும், என்கிட்ட 10 முருங்கைக்காய் இருக்குது. நாம் போய் ஒரு 5 முருங்கைக்காயை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட 2 கிலோ வெண்டைக்காய் இருக்குது, அவங்கள்ட்ட போய் நான் என்ன பண்ணிட்டு வருவேன், ஒரு 5 முருங்கைக்காயை கொடுத்துட்டு ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காயை வாங்கிட்டு வருவேன். பொருள் அதிகமாக இல்லை என்றால் நான் போய் மாற்ற மாட்டேன், இருக்கிறத நான் பயன்படுத்துவேன். அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவைக்கு அதிகமாக பொருட்கள் இருப்பில் வைத்திருந்தால் தான் பண்டமாற்று முறை செயல்படுத்தப்படும். இரண்டாவது நிபந்தனை, இருவருக்கும் அந்த பொருள் உரிமை மாற்று தேவையாக இருக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் மாற்றக்கூடிய பரிமாற்றம் செய்யக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்க வேண்டும், பயன்படுத்தப்படக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். நான் போய் முருங்கைக்காய் கொடுக்குறேன், அவங்க உப்பு 10 கிலோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, நான் வாங்கி என்ன பண்ணுவேன், உப்பு எனக்கு 1 கிலோ வாங்கினாலே 1 மாதம் இருக்கும் வீட்டுக்கு, 10 கிலோ உப்பை வாங்கி பயன்படுத்த முடியாது. அப்போ எனக்கு வெண்டைக்காய் வேணும். அப்போ நான் பயன்படுத்த, நான் கொடுக்கக்கூடிய பொருள் அவர்களுக்கு, இன்னொருவருக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய பொருள், ஒருவர் கொடுக்கக்கூடிய பொருள் மற்றொருவருக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா, பரிமாற்றத்தின் போது இருவருக்கும் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். பரிமாற்றம் செய்யக்கூடிய 2 நபர்களும் ஒருவருக்கொருவர் நேரடியாக பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் பண்டமாற்று முறைக்கான நிபந்தனைகள். 3 நிபந்தனைகள் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து, முதல் பாடத்தில் 3வது 5 மதிப்பெண்னா, பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் பற்றி விளக்குக. பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோரத்தில் எப்படி வர்த்தகம் விளங்கியது. நம்ம முன்னாடி 2 மதிப்பெண்ணால் பார்த்தோம், பூம்புகார் போன்ற பெரிய நகரத்தில், அதாவது மருவூர் பாக்கம் உள்நாட்டு நகரம், பட்டினப்பாக்கம் கடலோர நகரம் ஆகியவை உணவுப் பொருட்கள் மற்றும் பல் பொருட்கள் வியாபாரம் செய்யும் இடங்களாக இருந்தன படித்தோம். 2வது பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த கடற்கரையோர வர்த்தகம் எப்படி இருந்துச்சுன்னா, அங்காடிகள், அங்காடினா நம்ம முன்னாடியே பார்த்தோம், 2 மதிப்பெண்ணால் பார்த்தோம், பொருட்களை வியாபாரம் செய்யும் இடம், அங்காடிகளையும் பெரிய பெரிய வியாபாரிகளையும் இந்த கடற்கரையோர வர்த்தகம் கொண்டிருந்தன. 3வது விஷயம், தொண்டி, கொற்கை, பூம்புகார், முசிறி போன்ற முக்கிய துறைமுகங்கள் இருந்தன. நம்ம முசிறி எல்லாம் அப்போ துறைமுகமாக இருந்துச்சு, எப்போ, பாண்டியர் ஆட்சி காலத்தில், பண்டைய தமிழ்நாட்டில். வெளிநாட்டு வர்த்தகமே சிறப்பாக இருந்துச்சு. கடற்கரையோரம் இருந்துச்சுன்னா, கடலோரம் கடற்கரையோ இருந்துச்சுனாலே, அந்த போன 11வதுல புக்கில் படிப்போம், தொண்டி, இந்த கப்பல், நாவாய், இந்த மாதிரி சிறிய சிறிய கப்பல்கள், படகு போன்றவற்றின் மூலம் பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு கொண்டு போனாங்க. அப்போ இந்த, அப்போ நம்ம பண்டைய தமிழ்நாட்டில் தொண்டி,
குற்கை, பூம்புகார், முசிறி போன்ற முக்கிய துறைமுகங்கள் இருந்தன. வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக இருந்தது. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, கடற்கரையோரத்தில் முத்துக்கள் பவளங்கள் சேகரிப்பதிலும் மீன் பிடிப்பதிலும் உப்பு உற்பத்தியிலும் கப்பல் கட்டுவதிலும் கடற்கரையோரத்தில் பாண்டியர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போ பாண்டியர்கள் இருந்தாங்க பண்டைய தமிழ்நாட்டில், அவர்கள் என்னென்ன செஞ்சாங்கன்னா முத்துக்கள் பவளங்கள் சேகரித்தாங்க, கடல்லிருந்து மீன் பிடித்தார்கள், உப்பு உற்பத்தி செய்தார்கள், கப்பல் கட்டினார்கள். இந்த வேலையெல்லாம் பாண்டியர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். அப்போ பண்டைய தமிழ்நாட்டில் கடற்கரையோர வர்த்தகம் இந்த 5 பாயிண்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ முதல் பாடத்தில் இந்த 5 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. தேர்வுக்கு சிறப்பாக படிப்பதற்கு, நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்புடன் சிவ செந்தில்குமார், ER மேல்நிலைப்பள்ளி.